tnmaw.ws.uknapply.com போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வெப்பேஜ் வந்துடுங்க. ஸோ இந்த வெப்பேஜ் மூலமாக தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர், நோட்டிஃபிகேஷன் டேட்டு, அப்புறம் அப்ளிகேஷன் டேட்டு, ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்குள்ளே அப்ளை நவும் இருக்குது. அப்புறம் வந்து லாகின் பண்ணுறதுக்கு தனியாக வந்து ஒரு லிங்க்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அப்ளை நவ் கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேசிக்காக வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இது வந்து பிரைமரி ஸ்டெப்பு. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்பில் வந்து நீங்கள் 10th மார்க்ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே போடணும். ஸோ 10th மார்க்ஷீட்டில் உங்கள் நேம் வந்து கரெக்டாக இருக்கணும், வித் இன்சியலோடு இங்கே போடணும். அப்புறம் வந்து நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடி, அப்புறம் வந்து மொபைல் நம்பர், இது ரெண்டுமே வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஓப்பன் ஆகுதா, மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கொடுக்குறது நல்லது. உதாரணமாக வந்து நான் இமெயில் ஐடி கொடுக்குறேன், அந்த இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி போகுங்க, சரிங்களா. இப்போ வந்து இது இன்னொரு ஒன்று சொல்ல மறந்து சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு டெமோக்காக தான் இந்த கொடுக்குற டேட்டாலாம் தான் கொடுக்குறேன், சரிங்களா. இது வந்து உண்மையை நம்ப வேண்டாம், இது டெமோ டேட்டா, சரி. ஆனால் இந்த ஃபார்மில் தான் நீங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து வெரிஃபை இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் பண்ணுவான்னு கேட்கும், நீங்கள் ஓடிபி சென்ட் பண்ணி விட்டணும், சரிங்களா. சென்ட் பண்ணோடனே உங்களுக்கான ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிடும், அதை வந்து இங்கே கொடுத்துட்டு நீங்கள் வெரிஃபைன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வந்து வெரிஃபை ஆகிடும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து டைரெக்டாக இன்பாக்ஸ் இல்லைன்னா ஸ்பாமில் இருக்கும் உங்கள் இது அந்த ஓடிபி, அதை வந்து கரெக்டாக பார்த்து கொடுங்க, சரிங்களா. இப்போ வந்து இமெயில் ஐடி வெரிஃபை ஆகிடுச்சு. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஸோ நம்ம பாரத் எக்ஸாம் அகாடமியோட மொபைல் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இந்த மொபைல் நம்பருக்கு வெரிஃபை மொபைல் கொடுத்தீங்கன்னா ஓடிபி சென்ட் பண்ணுவான்னு கேட்கும், ஓடிபி சென்ட் ஆகிட்டு அந்தோட ஓடிபியை வந்து இங்கே நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும், சரிங்களா. ஸோ இது வந்து நான் டெமோ பர்பஸ் தாங்க பண்ணுறேன், மறுபடியும் ஸோ இந்த ஃபார்முலா தான் நீங்களும் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ ஓடிபி வந்து நீங்கள் கொடுக்கணும், சரிங்களா. ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்க. இப்போ வந்து உங்கள் நேமு, உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு புது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு வந்து அதாவது உங்களுடைய இமெயில் ஐடிக்கு போயிடும், சரிங்களா. அப்புறம் அதே போல் மொபைலுக்கு வந்துடும், யூ ஹவ் கம்ப்ளீட் த பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் சார் ஃபார் த முனிசிபல் அப்சினேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை, ஓகேங்களா. யுவர் யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஆர் சென்ட் யுவர் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு போயிடும், சரிங்களா. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் வந்து இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து அப்ளை பண்ணலாம். நான் அது ஓகே கொடுத்தோடனே, ஸோ ஏற்கனவே கொடுத்ததுனால கண்டினியூ டு அப்ளை ஆர் சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து பாஸ்வேர்டை பிறகு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கண்டினியூ டு அப்ளை கொடுக்குறோம். ஸோ நிறையா ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு. இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகேண்ட், அட்ரஸு, ஸ்பெஷல் கேட்டகரி, அப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ், அப்லோடிங் டாக்குமெண்ட், ப்ரிவியூ அண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இத்தனை ஸ்டெப்பும் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள், சரிங்களா. பொறுமையாக பார்த்தா தான் நீங்கள் பிள்ளை இல்லாமல் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே என்ன கொடுத்து, என்ன டிபார்ட்மெண்ட்டு, என்ன நோட்டிஃபிகேஷன் டேட்டு, எதுக்கு லாஸ்ட் டேட்டு, அப்புறம் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து சைட்டில் வந்து உங்களுக்காக அந்த டேப்பை வந்து லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் லிங்க்கும் தனியாக ஓப்பன் பண்ணி வச்சுடுறேன். ஏன்னா நம்ம ரெஃபரன்ஸ்க்கு வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்து தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதே போல் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையுமே நமக்கு தேவைப்படும், அதையுமே ஜஸ்ட்டு வந்து சைடில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் அப்ளை பண்ணும்போது. ஸோ நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம், சரிங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம், ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, ஓகேங்களா. ஸோ நான் ராஜான்னு நேம் கொடுத்தனால அது அப்படியே வந்துருச்சு. ஜெண்டர் மேலா ஃபீமேலா, ஸோ அது கேக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்க சொல்லுது, மேல் தான். வேலீடு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி கார்டு கேட்குறாங்க. ஸோ எது உங்களுக்கு வேலீடாக இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து டம்மியாக தாங்க கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் இது கரெக்டாக கொடுங்க, ஓகேங்களா. இது வந்து டம்மி, உங்களுக்கு டெமோ பர்பஸ்க்கு டம்மியாக தான் கொடுக்குறேன், இது என்னோடய பெருசு கிடையாது, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கொடுத்தீங்கன்னா அதோட நம்பர் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் கொடுத்துட்றீங்க, உங்களுடைய ஐடி ப்ரூஃப் என்னென்னு செலக்ட் பண்ணிட்டு அதோட நம்பர் வந்து கொடுக்கணும். இதெல்லாம் மேண்டரி காலம், ஓகே. இது முடித்தோடனே டேட் ஆஃப் பர்த், ஸோ 10th மார்க்ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ அதை கரெக்டாக போடணுங்க, சரிங்களா. டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக போகணும். உங்கள் டேட் ஆஃப் பர்த், நேமு, அப்புறம் கம்யூனிட்டி, இதில் மட்டும் தப்பே பண்ணக்கூடாது. ஏன்னா டேட்டா பேர்த்த வச்சு தான் உங்களுக்கு ஏஜ் பார்ப்பாங்க, கம்யூனிட்டி வச்சு தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு வரும். ஸோ அதனால் இந்த மூணும், அப்புறம் பேர் வந்து ஐடென்டிட்டி, இந்த மூணும் தவறவே பண்ணக்கூடாது, ஓகேங்களா. இப்போ டேட்டா பேர்த்து
கொடுத்தாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து அதுவே கால்குலேட் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும், நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். அப்புறம் வந்து ஃபாதர் நேம், ஸோ உங்கள் ஃபாதர் நேம் வித் இன்சியலோட, இது வந்து என்னங்க பார்க்குறதுன்னா ஃபாதர் நேம் கரெக்டாக வச்சுருப்பீங்க, நீங்கள் எதாவது கொடுத்துருப்பீங்க, ஸோ அதுவே கரெக்டாக போடுங்க. மதர் நேம், அப்புறம் வந்து மதர் நேம் வித் இன்சியல், ஓகேங்களா? ஸோ இது வந்து கரெக்டாக போட்டுருங்க. அப்புறம் வந்து அடுத்து என்னென்னா நேஷனாலிட்டி, ஸோ நேஷனாலிட்டி எல்லாமே இந்தியன் தான், ஸோ இந்தியனே கொடுக்கலாம். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவரோ அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கலாம், அது சொந்த மாவட்டம். இப்போ வேறு ஊரில் கூட இருக்கலாம், இருந்தாலும் அவங்க நேட்டிவ் டிஸ்ட்ரிக் தான் கேட்டிருக்காங்கன்னா உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்னவோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து மதுரைனால மதுரை அப்படின்னு ஒரு டெமோக்காக கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து ரிலீஜியன், ஸோ ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா புத்திஸ்டா சீக்கான்னு கேட்டிருக்காங்க, ஸோ ஹிந்து அப்படின்னா ஹிந்துன்னு கொடுத்துருங்க. மதர் டேங்க், ஸோ நம்முடைய தாய்மொழி என்ன, தமிழா தெலுங்குவா உருதுவான்னு இருப்பீங்க, ஸோ அதுக்கு கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ மேரேஜ் ஆயிடுச்சா, மேரிடுனா மேரிடு, சரிங்களா? அது கரெக்டாக கொடுத்துருங்க. அப்புறம் வந்து கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ், ஸோ நீங்கள் வந்து நம்ம கம்யூனிட்டி கரெக்டாக பண்ணணும், எஸ்சி எஸ்சிஏ மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் இருக்குது, ஸோ உங்களுக்கு கம்யூனிட்டி கரெக்டாக செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் பிசினா பிசின்னு கொடுத்துட்றேன், ஓகேங்களா? அப்புறம் வந்து சார் கம்யூனிட்டி சர்வீஸ் இஷ்யூட் பை த தமிழ்நாடு கவர்மெண்ட்டா, ஆமாம் எஸ் எஸ்ன்னு கொடுக்கணும். நேம் ஆஃப் த சப்கேஸ்ட், ஸோ இதில் வந்து பிசியில் என்ன கேஸ்ட் வருதோ இது வந்து அது கரெக்டாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பிசியில் வந்து நாடா, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ்ட் வருங்க பிசி உள்ள கேட்டகரியில். ஸோ இதில் வந்து என்ன கேஸ்ட் நீங்களோ அந்த மாதிரி கொடுக்கணும், செட்டு செட்டியார் ஏகப்பட்ட கேஸ்ட் இருக்குது, உங்களுடைய கம்யூனிட்டியில் என்ன கேஸ்ட்டு போட்டிருக்கோ அதை வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு டெமோ பர்பஸ் தான் கொடுக்குறேன், சரிங்களா? அது நீங்கள் மறுபடியும் சொல்லிட்டு வர கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ கேஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணுறீங்க, ஸோ கேஸ்ட்டு வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள், ஏன்னா இதை வச்சு தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு தராங்க, கேஸ்ட்டு வந்து கரெக்டாக. அப்புறம் வந்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து இஷ்யூ டேட் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இஷ்யூ டேட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் லாஸ்ட்டாக வந்து தாசில்தாரோ யாரோ கையெழுத்து போட்டு அதில் கீழே டேட் இருக்கும். ஸோ அந்த இஷ்யூ டேட் எதுன்னு கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து இங்கே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ டேட் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், சரிங்களா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு கரெக்டாக கொடுக்கணும், இஷ்யூ டேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், ஏன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கரெக்டாக வெரிஃபை பண்ணுவாங்க, ஏன்னா அதை ஒதுக்கிட்டு தான் இழுக்கிட்டு தன்னால இதெல்லாம் வந்து நீங்கள் பக்காவாக கொடுக்குற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரும் கரெக்டாக கொடுத்துருங்க, ஒரு தடவை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லாம் கரெக்டுன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ ஒரு தடவை நீங்கள் ரீசெக் பண்ணிக்கிறது நல்லதுங்க, ஒரு தடையும் பார்க்கும்போது நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமா அப்படின்னு மேலேருந்து கீழே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறது ஒரு நல்ல ப்ராப்பராக அப்ளை பண்ணுறோன்னு நினச்சிக்கோங்க, சரிங்களா? அப்புறம் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷன் அட்ரஸ்னால் என்னென்னா, ஸோ நீங்கள் சொந்த ஊரில் இருந்திருப்பீங்க, இப்போ வந்து வேலை நிமித்தமாக வேறு வெளியூரில் தங்கியிருக்கலாம், ஸோ உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான் அந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் சொந்த ஊர்லேயே தான் இருப்பீங்க, ஓன் அட்ரஸ் ப்ரூஃப்லேயே இருப்பீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸே சொந்த அட்ரஸும் போட்டு அதுக்கே பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறது பெர்மனன்ட் அட்ரஸில் தான் இருக்கேன், அதுவே கம்யூனிகேஷன் அட்ரஸாகவும் கொடுக்கலாம், அது பெர்மனன்ட் அட்ரஸாகவும் கொடுக்கலாம். இல்லை நான் மதுரையில் வந்து சொந்த ஊர், ஆனால் இப்போ இருக்கிறது வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்னா வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸில் நீங்கள் கோயம்புத்தூர் அட்ரஸை கொடுத்துட்டு பெர்மனன்ட் அட்ரஸில் உங்களோட ஆதார் கார்டில் அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்ரஸை வந்து நீங்கள் பெர்மனன்ட் அட்ரஸில் கொடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டி வில்லேஜ் என்ன டிஸ்ட்ரிக்கு என்ன ஸ்டேட்டு பின்கோடு இது எல்லாமே கரெக்டாக கொடுக்குற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஸோ நான் வந்து இருக்கிற இடமும் பெர்மனன்ட் அட்ரஸ் ஒன்றுனால அந்த ஒரு செக் பாக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் இதுவே ரெண்டுமே ஒரே இது வந்துடும், ஓகேவா? அப்போ நான் செக் பண்ணிட்டேன், ஓகே அட்ரஸ் கொடுத்துட்டேன், அடுத்து இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்துச்சு, அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன், ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்பு நம்ம முடிச்சிட்டோம். ஸோ டிஃப்ரெண்ட் ஏபிள்னு கேட்குது, நான் வந்து இல்லை நோ கொடுத்துட்டேன், சரிங்களா? எது எக்ஸப்ஷன் கேட்குறீங்களா இல்லை எக்ஸப்ஷன்லாம் கேட்கல, ஏன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புளுக்கு மட்டுமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து விலக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து வேணால் அது இங்கிலீஷில் எழுதிக்கலாம், இல்லாட்டி தமிழே எழுதினாலும் தமிழ் எழுதிக்கலாம். ஸோ நம்ம நோன்னு கொடுத்தா நோ கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸரிஸ்மெண்ட் எஸ்ஆர் நோட்க்கு நான் நோ கொடுத்துருக்கேன், சரிங்களா? அப்புறம் வந்து இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு ஓகே சப்மிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறோம். அடுத்து வந்து ஆர் யூ ஒர்க்கிங் இன் எனி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இல்லை நோ. எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரைவேட்டாக அன்எம்ப்ளாய்டாக செல்ஃப் எம்ப்ளாய்டான்ட்டு. ஸோ அதர்ஸும் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், நான் ப்ரைவேட் கொடுக்குறேன், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு கொடுத்துடலாம். அதர்ஸ்னால் டீட்டெயில்ஸ் கொடுக்கணுங்க, என்ன அதுன்னு டீட்டெயிலாக கொடுக்கணும். நீங்கள் ப்ரைவேட்டு இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டுன்னு கூட நீங்கள்
என்ன இப்போ கரெக்டாக உங்களுடைய ரோலோ அது வந்து பார்த்து கரெக்டாக கொடுக்கணுங்க. ஸோ அதை வந்து மறந்துடுறாங்க. ஸோ நான் வந்து இங்கே கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? யூஆர் யூ கவர்மெண்ட் எம்ப்ளாயி நோ. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்குங்க அப்படின்னு எழுதினாலும் நீங்கள் வந்து இது எஸ்ன்னு கொடுத்துடலாம், இல்லாட்டி நோன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுங்க. ஸோ இது வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஒருத்தவங்க வந்து 10th முடிச்சிருப்பாங்க, அப்புறம் டிப்ளமோ முடித்து அப்புறம் பிஇ படிச்சிருப்பாங்க. ஒரு சிலர் 10th டிப்ளமோ மட்டும் படிச்சிருப்பீங்க, ஒருத்தர் 10th 12th படிச்சுட்டு பிஇ படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து கரெக்டாக கொடுக்கணுங்க. ஸோ இதில் வந்து எந்த தவறும் பண்ண வேண்டாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது காம்படிஷன் கம்மி, எல்லாருமே டிஎன்பிஎஸ்சியை தான் தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் மட்டும் இதுக்கு டெடிக்கேட்டடாக படிச்சிங்க அப்படின்னா கார்ப்பரேஷனில் ஒரு அருமையான ஒரு சம்பளத்தில் வந்து வேலைக்கு உட்காரலாம். ஸோ அதை நீங்கள் மறந்துடுறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்சிசியில் மார்க்ஷீட்டில் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது, சர்டிஃபிகேட் நம்பர், சரிங்களா? அது மேலே இருக்கும். பதிவு எண் கிடையாதுங்க, சர்டிஃபிகேட் நம்பர், அதை வந்து பார்த்து கொடுங்க. அப்புறம் வந்து போர்டு என்ன போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா, மெட்ரிகுலேஷனா, சிபிஎஸ்சியா அப்படின்றக்கோ அது பார்த்து கொடுங்க. எந்த லாங்குவேஜ் படிச்சிங்க, தமிழ் மீடியம், தமிழில் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்க, இது ஐ கேவ் யூ ஸ்டடிடு தமிழ் அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்னா ஆமன் கொடுத்துருங்க. இயர் ஆஃப் பாஸிங் வந்து கரெக்டாக கொடுத்துடணும், சரிங்களா? எந்த இயர் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ 10th வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இயர் ஆஃப் பாஸிங் கொடுத்துட்டு அடுத்து வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ மார்க்ஸ் வந்து பர்சன்டேஜ் வந்து இருக்கும். ஸோ ஹையர் அது வந்து கரெக்டாக பார்த்து கொடுக்கும். அப்புறம் வந்து ஹையர் செகண்டரி நீங்கள் கொடுத்துருக்கனால அந்த இது நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ அதுலேயுமே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது, சர்டிஃபிகேட் நம்பரு, என் மோட் ஆஃப் ஸ்டடி வந்து நான் ரெகுலரில் படித்தேன், ரெகுலரில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் படிச்சிருப்பாங்களா, ஒரு சில பேர் ட்விட்டரில் படிச்சிருப்பீங்க, அது தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பார்த்துச்சிங்களா? அதே போல் போர்டு கொடுக்குறது கரெக்டாக போடுங்க. அப்புறம் வந்து 12th தமிழில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்கனாலும் அதுவும் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் தமிழ்லேயே வந்து ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க, 6-2 எல்லாருமே தமிழ் ஒன் ஆஃப் சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் இயர் ஆஃப் பாஸிங்கு, பீரியட் ஆஃப் ஸ்டடி, இப்போ வந்து 11th 12th படிச்சிருப்பீங்க, இப்போ அந்த அப்போ வந்து பீரியட் ஆஃப் ஸ்டடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம வந்து 12th மட்டும் கொடுக்கக்கூடாது, பீரியட் ஆஃப் ஸ்டடினா 11th 12th சேர்ந்து தான் வருவோம். ஸோ அது வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க, சரிங்களா? அப்புறம் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், ஏன்னா ரெண்டு அகாடமிக் இயர் வரும் பார்த்தீங்களா, அதனால் அது வந்து கரெக்டாக கொடுங்க. இல்லை நீங்கள் வந்து 12th கொடுக்குறனாலும் கரெக்டாக கொடுக்குறங்க. நான் வந்து 11th 12th ரெண்டே சேர்த்து கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 12th அந்த ரெண்டு அகாடமிக் இது வந்து பார்த்தீங்களா, இப்போ 2017 தான் மே மாதம் தான், அப்போ ஜூன் மாதம் 2016 படிச்சிருப்பீங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கொடுங்க. நான் வந்து ரெண்டு 11th 12th வந்து சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 12th தான் மென்ஷன் பண்ணுன்றீங்க அப்படின்னா 12th மட்டும் மென்ஷன் பண்ணி போடலாம், சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்றது கேட்குது, சரிங்களா? சிவில் இன்ஜினியரிங்கா, மெக்கானிக்கலா, எலக்ட்ரிக்கலா, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுங்க. வெதர் த குவாலிஃபிகேஷன் பொசஸ்ட் பை யூ டிகிரி அண்ட் மேஜர் சப்ஜெக்ட் இஸ் ஏ ப்ரிஸ்கிரைப்ட் நோட்டிஃபிகேஷன் ஆர் இஸ் ஈக்குவலன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டாக கொடுக்கணுங்க. ஸோ வந்து ப்ரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் ஈக்குவல் நடானுங்கன்னா இப்போ சிவில் தான் கேட்டிருக்காங்கன்னா சிவில் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அதுதான் ப்ரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன், சரிங்களா? ஸோ இது வந்து கரெக்டாக கொடுக்கணும். அதாவது அவங்க சிவில் கேட்டிருக்காங்க, நீங்களும் சிவில் கொடுத்துருக்கீங்கன்னா ப்ரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன், இல்லை சிவிலுக்கு ஈக்குவலாக வேறு எதுவும் படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து ஈக்குவலன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குது. அது வந்து நீங்கள் பார்த்துரு நோட்டிஃபிகேஷன்லேயே அது இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு தனியாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே போல் எந்த காலேஜில் படித்தீங்க, எந்த இன்ஸ்டியூஷனாக யூனிவர்சிட்டியா, ஸோ அது வந்து கரெக்டாக போடுங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் படித்த காலேஜ் வந்து எந்த யூனிவர்சிட்டியோட அப்ளியேட் ஆகிருக்கு, ஸோ அது ரொம்ப முக்கியங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து படித்தீங்கன்னா நீங்கள் வந்து குறிப்பாக வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு காலேஜில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் லிங்கே ஆயிருக்கா, அண்ணாமலை இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். சப்போஸ் இல்லை நீங்கள் அண்ணாமலை, என்னோடய காலேஜ் வந்து அப்ளியேட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இல்லைன்னா அதர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதர்ஸ்ன்னு போட்டு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். ஸோ உங்கள் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ரெக்கக்னிஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி ஏஐசிடியில் வந்து அப்ரூவ்டா, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஸோ அப்புறம் வந்து இயர் ஆஃப் பாஸிங் இருக்குது. ஸோ இயர் ஆஃப் பாஸிங் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து எந்த இயர் பாஸ் பண்ணியிருப்பீங்க பாஸ்அவுட்டு அதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கேங்க. பீரியட் ஆஃப் ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நீங்கள் 4 வருஷம் முடிச்சிருக்கீங்க இன்ஜினியரிங்னா, அதை எந்த இயரில் ஜாயின் பண்ணீங்க, எந்த இயரில் முடிச்சிங்க, அதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் ரெகுலரில் படிச்சிங்களா, இல்லை கரஸ்பாண்டில் படிச்சிங்களா, அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பக்காவாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா எடுகேஷன் காலம் வந்து முடிஞ்சது. டி யூ வாண்ட் கிளைம் ரிசர்வேஷன் அகேன்ஸ்ட் பர்சன் ஸ்டடீன் ப்ரிஸ்கிரிப்டி குவாலிஃபிகேஷன் தமிழ் மீடியம். ஸோ நீங்கள் தமிழ் வழியில் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோன் கொடுத்து நீங்கள் அந்த பேஜ் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் பிஇ வந்து தமிழ் மீடியம் படிக்கிறது ரேர் தான், இல்லை டிப்ளமோ படிக்கிறது ஒரு சில தான் படிச்சிருப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா நோன் கொடுத்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த பேஜ் போயிருங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கே உங்களுக்கு ப்ரிஃபரபிள்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் மதுரைனால மதுரை கொடுக்குறேன் எக்ஸாமினேஷன் சென்டர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது செக் பாஸ் கொடுத்துட்டு என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ரெஃபர் பண்ணணும். நீங்கள் என்ன போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட்டிஃபிகேஷனில் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து என்ன போது போஸ்ட்டு பார்க்குறீங்கன்னு நோட்டிஃபிகேஷன்லாம் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு கூட நீங்கள் பொறுமையாக அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் ஒரு தடவை நீங்கள் நல்லா பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே போஸ்ட்டு வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் டெமோவுக்கு தான் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிச்சிருக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு நீங்கள் தான் பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒரு டெமோ பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோவே சரிங்களா. ஸோ அது கொஞ்சம் மனசில் உள்வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் 12th வந்து 2 இயர் கொடுத்துருந்தேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 12th வந்து 1 இயர் அந்த கான்செப்டில் நினச்சிங்கன்னா அந்த 1 இயருக்கு மட்டும் அந்த 2 அகாடமிக்கு வரும். இப்போ 2017 முடிச்சிங்கன்னா 2016-17 வரும், அதை மட்டும் கொஞ்சம் காத்து கரெக்டாக போட்டுருங்க. ஸோ அதே போல் வந்து ரெஃபரன்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷனில் உங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கம்யூனிட்டி வைஸாக வந்து என்னென்ன இடஒதுக்கீடு இருக்குன்றிருக்கு அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் பண்ணணும். ஒரு பேப்பரில் எடுத்து எழுச்சி வச்சுக்கோங்க, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்தந்த போஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம், அதுக்கு வந்து நம்ம கம்யூனிட்டியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு எழுதி வச்சுட்டு நம்ம அதுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் டீட்டெயிலாக அப்ளை பண்ணுங்க சரிங்களா. ஸோ இந்த இதில் எதுவும் தவறு பண்ணிட வேண்டாம், ஏன்னா ஸோ நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறீங்க, மற்றவங்க கிடையாது. ப்ரௌசிங் சென்டர் போனாலுமே ஸோ இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை நீங்கள் நல்லா பார்த்துட்டு நம்ம கம்யூனிட்டிக்கு உங்கள் கம்யூனிட்டிக்கு என்னென்ன வேகன்சி நிறையா இருக்குது அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலான்னு ஏற்கனவே முடிவு பண்ணி பேப்பர் எழுதி போயிட்டு அப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ அதனால தான் அந்த நோட்டிஃபிகேஷன் பக்கத்துலேயே நான் ஓப்பன் பண்ணி வச்சேன். ஸோ நீங்கள் தான் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்ப்பரேஷனா அது சிவில் இருக்கா, ஸோ நான் சிவிலுக்கு கொடுத்ததுனால உங்களுக்கு சிவில் இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டுக்கு நம்ம குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது கிராஸ் செக் பண்ணணும் சரிங்களா. எந்த போஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் சிவில் இருக்கா, இந்த மெக்கானிக்கல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி தான் அதுக்கு தான் நீங்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துட்டு ஸோ நான் பி சிவிலுக்கெல்லாம் என்னென்ன இருக்குது, மெக்கானிக்கெல்லாம் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சால சிறந்ததாக இருக்குங்க. ஸோ இந்த டிசிஷனை பார்த்து முடிவெடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிப்பார், அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படிப்பார், அதுக்கெல்லாம் வந்து ஈக்குவல் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் வருது அப்படிங்கிறத அன்னெக்சர் 2ல 77 பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் சரிங்களா. ஸோ ஒரு பி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, அது ஈக்குவல் டு மெக்கானிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட் கோர்ஸ் படிச்சுனிங்கன்னா அது ஈக்குவலண்டாக பி மெக்கானிக்கல் வருதா பி சிவில் வருதா அப்படிங்கிறத நீங்கள் இந்த அனெக்சர் 2ல 77 பேஜில் வந்து 2 பக்கத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க சரிங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கோர்ஸ் வந்து வேறு நேமில் படிச்சிருப்பீங்க, அந்த கோர்ஸ் வந்து எதுக்கு எந்த பி மெக்கானிக்கல் ஈக்குவலாண்டா பி சிவிலுக்கு ஈக்குவலாண்டாங்கிறது இங்கே தான் பார்க்கணும். அதனால் வந்து நீங்கள் ஆட்டோமொபைல் படிச்சிருக்கேன் அதுக்கு மெக்கானிக்கல் ஈக்குவலா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணும்போது ரொம்ப நிதானம் தேவை, ஏன்னா சிறப்பான தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்ளை பண்ணுற போதே பெர்ஃபெக்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பாதி உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி தாங்க. ஏன்னா இதுலேயே தப்பு விட்டிங்கன்னா ரொம்ப சிரமம். இதில் வந்து எக்ஸாமினேஷன் எங்கென்னா நடக்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுக்கும் டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும் சேர்த்து கூட அப்ளை பண்ணிப்பாங்க, ஏன்னா டிப்ளமோ படிச்சிருப்பீங்க அஸ் வெல் அஸ் வந்து நீங்கள் யூஜியுமே படிச்சிருப்பீங்க, அப்போ வந்து 2-3 எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கூட ஒரு வாய்ப்பு வரலாம். அதனால் 2 டேட்டுமே கொடுத்துருக்காங்க என்னென்னக்கு நடைபெறுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நான் சிவில் கொடுத்தனால அந்த இதுக்கெல்லாம் வந்து நம்ம எலிஜிபிளாக இருக்கும் அப்படின்னு காமிக்குது சரிங்களா.
இப்போ வந்து ஏதாவது கிரிமினல் கேஸ் இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க, கிரிமினல் கேஸ் இல்லைன்னா எஸ்ன்னு கொடுங்க, அந்த டீல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏதாவது டிஃபர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கன்னா எஸ் எஸ் ஆர்னா நோ கொடுத்துருங்க. விசன் வந்து கரெக்டாக இருக்கேன்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. சரிங்க, ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் ஏ கலர் ஃபிளைண்ட்னா நீங்கள் வந்து நோன் கொடுத்துக்கிற மாரியும் இருக்காது, அதனால் நோன்னு கொடுத்துருது. சரிங்களா, அப்போலாம் இது எல்லாமே வந்து நான் உறுதியளிக்கிறேன்ட்டு நீங்கள் வந்து ஒரு கன்ஃபார்ம் வந்து அந்த செக் பாக்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர் அப்ளை பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து தாங்க அப்ளை பண்ணு, போஸ்ட் செலக்ட் பண்ணுறது எல்லாமே வேணும். இதுதாங்க அப்புறம் வந்து டாக்குமெண்ட் அப்லோடு. ஸோ என்னென்ன வேணும் அப்படின்னா ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர். ஸோ அவங்க வந்து 30 KB இருக்கணும், ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து 30 KB இருக்கணும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் எது சேஞ்ச் பண்ணிடலாம்னா அதோட டாக்குமெண்ட் கொடுக்கணும். ஸோ நேம் சேஞ்ச் பண்ணல, ஒரே நேம் தான் இருக்கணும், பிரச்சனை இல்லை. நேம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இருக்கணும். அப்புறம் ஆதார், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஏதாவது ஐடி ப்ரூஃபுக்கு ஒன்று சப்மிட் பண்ணணுங்க. அது வந்து PDF இருக்கணும். சரிங்களா, 250 KB இருக்கணும். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து PDF இருக்கணும், அதுவும் 250 KB இருக்கணும். அப்புறம் யூஜி வந்து என்னென்னா ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கலாம், இல்லை ப்ரொவிஷனல் வச்சுருக்கலாம், எனி ஒன்று கேட்குறாங்க. ஒரு சிலர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க, ஒரு சிலர் டிகிரி வச்சுனே டிகிரி போடுங்க, இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கணும்னா ப்ரொவிஷனல் வச்சுருக்கானா கண்டிப்பாக தேவை. அதே போல் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு வந்து கேட்குறாங்க, டிகிரிக்கு வந்து கன்சாலிடேட் மார்க் ஷீட் வந்து கேட்குறாங்க, அதை வந்து பார்த்து நீங்கள் அப்லோட் பண்ணணுங்க. ஸோ இதுதான் கடைசி ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நிற்கிறோம். சரிங்களா, இதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ரீவியூ பேஜ் வரும். ஸோ இதை வந்து ப்ரீவியூ பார்த்துட்டு நீங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோமா, எல்லாம் போஸ்ட்லாம் கரெக்டாக, கம்யூனிட்டி கரெக்டாக, டேட்டா பேர் கரெக்டாக, நேம்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக பெர்சன்டேஜ் கரெக்டாக கொடுத்துருக்கோம் அதெல்லாம் செக் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ டாக்குமெண்ட் அப்லோட் முடிச்சுட்டு ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்கள் பண்ணால் மறந்துடாதீங்க. இப்போ வந்து நான் கடைசியில் ப்ரீவியூ ஸ்டேஜுக்கு வந்துட்டேங்க. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம ஒரு தடவை செக் பண்ணிட்டு தான் நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுக்கணுங்க. ஸோ இந்த ப்ரீவியூ பேஜில் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், சிறப்பான தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம். அதனால் அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது ரொம்ப சிறப்பாக பண்ணணும். ஸோ நான் பண்ணுறேன்னு இதுவே காப்பி பண்ணிடாதீங்க, உங்கள் மார்க்கில் என்ன இருக்கோ, உங்கள் இது இருக்கோ, உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அது கரெக்டாக போடுங்க. ஸோ நான் டெமோக்காக தான் வந்து அது காணொலி, நான் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவீங்க அப்ளை பண்ணுறதுக்கு, எந்த ஐடியாவும் இல்லாமல் இருக்கும், அதனால தான் அந்த காணொலியை நான் பண்ணுறேன். ஸோ அதே போல் வந்து நம்ம வந்து இந்த இதுக்கு இந்த எக்ஸாமுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியலும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் அது பொது அறிவுக்கும் தமிழுக்கு வந்து நம்ம கட்டாய தகுதி தேர்வு தமிழுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கோம். உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பருக்கு மட்டும் ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம டீம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, ஸோ இது வந்து ஃபைனல் சப்மிட் கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்கணுங்க. சரிங்களா, இது வந்து ஃபைனல் சப்மிட் கொடுக்க முன்னாடி எல்லாம் செக் பண்ணோன்னா அடுத்த பேமெண்ட் கேட்வேக்கு போயிடும். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து அப்ளை ஆன்லைனில் ப்ரொசீஜருங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ராப்பராக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதே போல் வந்து ஃபோட்டோக்கு வந்து சில ஃபார்மேட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுவுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் ஃபோட்டோ வந்து என்ன சைஸு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் போட்டு கீழே வந்து டேட்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க, அது வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. நான் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டு, ஃபோட்டோ எப்படி பண்ணணும்னு அடுத்த காணொலியில் கூட பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்ட்டு, ஃபோட்டோக்கும் அப்புறம் வந்து சிக்னேச்சர் மற்ற டாக்குமெண்ட்டுக்கும் எவ்வளோ சைஸு என்னென்ன கரெக்டாக தேவை அப்படிங்கிறதையும். ஸோ அதுக்குன்னு நம்ம தனியாக ஒரு காணொலியே பண்ணுறாங்க. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.